அட்டகத்தி, கபாலி, காலா, கர்ணன் அண்ட் இப்போ கேப்டன் மில்லர் வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள்ல ஆர்ட் டைரக்டரா பணியாற்றின ராமலிங்கம் அண்ணா தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இவர் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்ல, இவர் ஒரு அருமையான கதாசிரியரும் கூட. சோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். உங்களை கலை இயக்குனர் ஆக்குனது இயக்குனர் ரஞ்சித் சார் தான் இல்லையா? அட்டகத்தி என்னோட முதல் படம். ஒரு ஒர்க்கராக அதில் வந்து ரொம்ப எனக்கு இப்போ இருக்கிறத விட அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒன்று எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் நீங்கள் நிறைய இயக்குனர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ மற்ற இயக்குனர்களுக்கும் இயக்குனர் ரஞ்சித்துக்கும் என்ன வித்தியாசம்? ரஞ்சித் என்னென்னா மற்ற டைரக்டர் மாதிரி இப்போ ஒரு ஒரு நான் டைரக்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தன்னை வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு போதை, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிரீடம் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு கலைஞன் ரஞ்சித். ஆனால் ஒரு படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷன் எங்கேருந்து தொடங்குது அண்ட் ஒரு டைரக்டரோட விஷனை எப்படி ஆர்ட் மூலியமாக கொண்டு வருவீங்கன்னா? இந்த டேபிள் இருக்கிறான்னா இந்த டேபிள் நாம் தான் எடுத்துன்னு வரணும், இந்த கிளாஸ் நாம் தான் எடுத்துகிட்டு வரணும், நம்ம நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் வந்து நின்றுட்டோம்னா இது எல்லாத்தையும் நாம் தான் நம்ம தான் பண்ணணும். ஆர்ட் டைரக்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும்பொழுது வெரி பிகினிங்லேருந்தே வந்துட்டு ஆரம்பிச்சிடும். படம் முடிஞ்ச அப்புறமும் செட்டு போட்டிருப்போம், ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. இந்த செட்டை பிரிக்கிறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும். ஆனால் மாயா திரைப்படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ மாயா திரைப்படம் மாதிரி ஒரு த்ரில்லர் படத்துக்கு நீங்கள் எப்படி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணீங்க? இவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அது? பெரிய செட்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி படங்களுக்கு மற்ற படங்களை விட அது அதிக எஃபெக்ட் போடுவேன், நான் அதிக உழைப்பு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு மேக்ஸிமம் என்னோடய ஒர்க்கு வந்து நிறைய இருக்கும். அப்போ இது எனக்கு வந்து அந்த படங்களில் இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. கபாலி படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தானே சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா? அந்த கேட்டு நம்மளை ஓப் பண்ணுறது, நம்ம உள்ளே போனால் தலைவன் அப்படியே அப்படின்னா பேசுகிறேன்னு தெரியல, நான் மனதான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே பார்த்து பேசிட்டே இருந்தார். அப்புறம் தான் ரஞ்சித் தான் அவர்கிட்ட ஓப்பன் பண்ணார், இவர் உங்களுடைய ரசிகர், காலேஜில் யாரும் அவங்கள பற்றி பேசினா அடிக்கு போயிடுவார் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிச்சு. ஓ ஒரு பைத்தியாரம் போல இது நம்ம ரெண்டு அவர். கபாலி காலான் ரெண்டு திரைப்படத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் அந்த செட்டை பார்த்து என்ன சொன்னார்? தாய்லாந்து செட்டு போட்டிருந்தேன் கபாலியில், அதை கூப்பிட்டு ரொம்ப பயங்கரமாக பேசினார். இல்லைண்ணா போயிருக்கேன், இப்போ எப்படி எப்படி பண்ணீங்க இதோட? இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணன்றது சாட்சியாக எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போனப்போ எங்கள் அம்மாக்கிட்ட வந்து அவர் சொன்னார், இதை பார்த்தீங்களா அதெல்லாம் செட்டெலாம் பார்த்தீங்களா சுற்றி, நான் பார்த்தேன் சார் அப்படின்னா, அதெல்லாம் உங்கள் பையன் பண்ணது தான் அப்படின்னாரு. பார்த்தீங்களா நல்ல ஒரு அறிவாளியை வந்து குழந்தைய பற்றிக்கிறீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் கர்ணன் வந்து ஒரு வித்தியாசமான படம். ஸோ அந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா? திருநெல்வேலி அதான் டோட்டலாக என்னுடைய நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, வேறு ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய கல்ச்சராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு 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 தெய்வத்தை வழிபடக்கூடிய விதமாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கையை வந்துட்டு இன்னும் அவங்ககிட்ட அப்படியே காரம் போகாமல் அது அப்படியே இருக்குது அவங்ககிட்ட. அது அந்த படத்தில் அது அந்த மாஸ்க் போட்டு வரும் பாரு அந்த பொண்ணு, அந்த தெய்வம் தான் அது. அதில் ஒரு சம்பவம் நடந்தாங்க, திடீர்னு டைரக்டர் சொல்கிறாப்புல இந்த சிலையெல்லாம் வேணும் அப்படின்னு, சிலை இப்போ எப்படி பண்ண முடியாதுன்னு அது எனக்கு தெரியாது வேணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் யாருக்குன்னு தெரியாமல் நாங்கள் போயிட்டு அந்த மாதிரி அந்த கோயிலில் இருந்த வெளியில் வச்சுருப்பாங்க அந்த சிலைகள், அந்த சிலைகளை போயிட்டு நைட்டோட நைட்டு எடுத்துகிட்டு வரோம். ஒரு நார்மல் படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு பீரியோடிக் ஃபிலிம்க்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா? ஏஜ் ஒரு 30 வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்னடி கிளாஸ் கேட்குறாங்கன்னா அப்போ என்ன டிசைன் இருந்தோ அந்த டிசைனை நான் செலக்ட் பண்ணேன். பீரியட் மூவிக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் மூவிக்குமான வித்தியாசம் என்பது கால அவகாசம். இந்த கால அவகாசம் இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணலாம் பீரியட் மூவி. உதாரணத்துக்கு கேப்டன் மில்லரில் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் உங்களோட ஃப்ரெண்ட். ஸோ கேப்டன் மில்லரில் அவரும் சரி ப்ரொடியூசரும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா? உங்களுக்கு கதை தெரியும், என்ன மூடுன்னு தெரியும், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். இப்போ கோவில்லாம் கூட என்ன பண்ணார்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஒன்று நினைப்பீங்கல்ல, அதாவது என்னுடைய க்ரியேட்டிவிட்டி அவர் வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறாரு. ஒரு ஆர்ட் டைரக்டராக உங்களால் ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியுது அவர் படத்தில், இல்லை டைம் லைன் காஸ்ட்டு இல்லை டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸோடைய சஜஷன்ஸ் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கானா? சில அதான் நிறைய டைரக்டர் அந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் அது வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க வந்து இல்லை இல்லை நான் எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு அதுக்குள்ளேயே இருப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட என்ன இருக்குன்னா
அவங்ககிட்ட வந்துட்டு பணம் அந்த பணம் விஷயத்துல வந்துட்டு அவங்க இதுவாக இருப்பாங்க. பாகுபலி அண்ட் பொன்னியின் செல்வன். ஸோ பாகுபலியில் அதிகமான சிஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, பொன்னியின் செல்வனில் அதிகமான ஆர்ட் டைரக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் எது ரொம்ப பிடிச்சிருந்தது? காலாவில் சிஜியே கிடையாது, அந்த தாராவி செட்டு எங்கேயுமே எக்ஸ்டென்ஷன் அது இது எதுவுமே இருக்காது. அது மாதிரி டெக்னிக்கலாகவும் அந்த வேலையை நான் பண்ணேன். ஒரு தெருவு இப்படி போதுறான்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சிஜி எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இங்கே க்ரீன் மேட் வச்சுருவாங்க. ஓகேங்களா, க்ரீன் மேட் வச்சுட்டா இதை வந்துட்டு நான் பண்ணுவோன்னா அந்த க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது தெருவு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இம்ஜர் சார் காலத்தில் நிறைய மன்னர் கால படங்கள்லாம் வந்துச்சு, ஆனால் இப்போ அந்த மாதிரியான படங்கள்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நான் நினைக்கிறீங்க? தெருக்கூத்து வந்து ஒரு எளிய, அதாவது ஒரு எளிய மக்களுடைய ஒரு ஆதிவாசிகளுடைய கலை அது. அந்த கலை அதுக்கப்புறம் புராணங்களுக்கு எடுத்து கையாளப்படுகிறது. அப்போ புராணத்தை வந்துட்டு கடவுள்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கும் இப்போது பக்தி இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்குமான ஒரு கருவியாக வந்து தெருக்கூத்து பயன்படுது. இப்போ சினிமா வரும் பொழுது இப்போ அந்த புராண கதையை தாண்டி வர்ண கதை இருக்கணும் போது ராஜாக்களுடைய கதைகள், அப்போ ராஜாக்கள் பற்றின கதைகள் எடுக்கிறது, அதாவது ஒரு மன்னர் கதையை தாண்டி வேற ஏன் எளிய மனிதர்களுடைய கதையை எடுக்கக்கூடாதா அப்படின்னு வரும்பொழுது தான் அதை பிரேக் பண்ணி. கிளாடியேட்டர், ட்ராய் மாதிரியான ஹாலிவுட் திரைப்படங்களாக இருக்கட்டும், இல்லை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான வெப்சீரிஸாக இருக்கட்டும், ரொம்பவே தத்ரூபமாக ஆர்ட் டைரக்ஷன் அமைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பொருட்செலவும் ஆகியிருக்கும். அந்த நிலைமை இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கா, இல்லை இன்னும் வரலான்னு நினைக்கிறீங்களா? நான் தமிழ் சினிமாவில் இன்னும் வரலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அட்டகத்தி தொடங்கி இப்போ கேப்டன் மில்லர் வரைக்கும் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எது அதில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, எது ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு டஃபாக இருந்துச்சு? எனக்கு ஸ்பெஷல்னு சொல்லப்போனால் நான் அட்டகத்தி தான் சொல்லுவேன். தெரியும், அட்டகத்திக்கு அப்புறம் அந்த சினிமாவோட எசன்ஸ்குள்ளே வந்துட்டேன் நான். ஆனால் அட்டகத்தியில் எனக்கு அது அந்த ஒரு மூடே எனக்கு கிடையாது. எதுவும் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும், அந்த ஊர் மக்களோட பழகிருப்பேன், அங்கே இருக்கிற எல்லாரும் சாப்பாடே அவங்க கூட தான் சாப்பிடுவேன். என்னை கூப்பிடனாலே போயிட்டு ஏதாவது ஒரு அக்கா வீட்டில் இருப்பார், கூப்பிடுவாங்க போடுவாங்க. அப்போ இப்படி ஒரு ஆர்ட் டைரக்ஷனாக நீங்கள் பார்த்து வியந்த ஒரு படம் எதுனா? இல்லாத ஒரு வேர்ல்டை உருவாக்குறதுல எனக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் உண்டு. அதாவது இப்படி ஒரு ஊர் இருக்குது, ஓகே அது ஒரு ஊர் பார்த்து, அது இல்லாத நம்மளுக்கு ஒரு கன உலகம் ஒன்று இருக்குல்ல, கன உலகத்தில் ஒரு ஒரு நம்மளுக்கான உலகத்தை ஒன்று கட்டமைப்பாங்க, அதில் வந்து எனக்கு பெரிய பயங்கரமான கிரேஸ் ரொம்ப இது உண்டு. அது எனக்கு அவதார் வந்துட்டு ரொம்ப. இந்த மூவிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அது எனிமின்னு ஒரு படம், சிங்கப்பூர் மாதிரியான ஒரு கதை நடக்கிற ஒரு படம். அந்த சிங்கப்பூர் லிட்டில் இண்டியான்னு ஒரு இடத்த இது பண்ணோம், ஹைதராபாத்தில் கொண்டு போய் விட்டாங்க. அது எனக்கு ரொம்ப, அதாவது நான் அந்த சீக்வன்ஸ் வருமானம் கண்ண முடிக்கிறேன். ஒரு படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷன் நல்லா அமையறதுக்கு டைம் தேவையா அல்லது பணம் தேவையானா? ரெண்டும் தேவை. முன்னாடிலாம் ஆர்ட் டைரக்டர்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதான் ஆர்ட் டைரக்டர்னு மாத்திரம் இல்லாமல் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா? ப்ரொடக்ஷன் டிசைனர்ன்றது வந்துட்டு அது மேலே நாட்டோட ஸ்டைல் வச்சுக்கலாம், ஹாலிவுட் ஸ்டைல். அவங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா விஷுவலில் ஆப்ரேட் ஆகிற எல்லா விஷயமும் அவங்களோட மைண்ட், அவங்களோட நாலேஜ்லேருந்து தான் போகும். ப்ரொடக்ஷன் டிசைனர் அவர் கீழே ஒரு ஆர்ட் டைரக்டர் இருப்பார். உங்களுடைய அசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த தலைமுறை ஆர்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் சொல்ல நினைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது அறிவுரைனா என்னென்ன? படத்தோட பட்ஜெட்டில் பாதி பணம் கூட செலவு பண்ணக்கூடிய சூழல் வரும் ஒரு ஆர்ட் டைரக்டராக. அப்போ அங்கே ஒரு நேர்மை இருக்கு உங்ககிட்ட, அந்த ஒரு நேர்மை, அந்த பணத்தை சரியாக அந்த படத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நேர்மை. அந்த பணத்தை நம்ம டீல் பண்ணும்போது அந்த படைப்புக்காக அந்த பணத்தை நேர்மையாக நம்ம செலவு பண்ணுறதை போகிறது, அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம்னா, பண விஷயத்தில் கரெக்டாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம படைப்பு வந்துட்டு வேறு ஒன்றா போகிறோம். இது பணம் நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணிடுச்சுன்னா படைப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை எப்படிலாம் நம்ம வந்துட்டு இது அப்படியான ஒரு விஷயம் போயிடும். ஆர்ட் டைரக்டர்ஸே இப்போ நல்லா மதிக்கிறாங்களாண்ணா? ஆர்ட் டைரக்டருக்கு வந்துட்டு இங்கே மதிப்பு என்பது கொஞ்சம் ரெண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சமாக தான். சில இயக்குநர்கள் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் பேர் கூட போடுறதில்லை. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம், ரொம்ப தப்பான விஷயம், பெரிய உழைப்பு சுரண்டல் அதுதான். அது பர்டிகுலராக சொல்லணுன்னா, நிறைய பேர் இப்போ இந்த இந்த மெல்லர் செட்டில் அந்த கோபுரம் ஃப்ரண்ட் வியூ செட்டு போட்டாங்க, உள்ளே போயிட்டு வேறு ஏதாவது கோவிலில் ஷூட் பண்ணிக்கிறாங்க தான் நினச்சிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு நேற்று ஃபோன் பண்ணுறான், சைலஸ் அவன் பேர், என் கிளாஸ்மேட்டு. அவன் ஃபோன் பண்ணி, என்னடா படம் பார்த்தியா? ஆ பார்த்துட்டுடா. என்னடா அந்த கோபுரம் செட்டு தானடா? ஆமாண்டா ஆமாண்டா, கோபுரம் செட்டு தான், ஆனால் உள்ளே வேறு எங்கே கோவிலில் போய் ஷூட் பண்ணிக்கிற பொழுது இல்லை. ஆனால் ஆமாண்டா ஆமாண்டா, உள்ள கோயில் அது இந்த பக்கத்தில் அங்கே ஒரு கோயிலில் போய் பண்ணோம், நல்லா இருந்தா, நல்லா இருந்தடா, வெளியில் அதான் கோபுரம் நல்லா இருக்குதா செட்டு அப்படின்னா, கடைசியா டேய் வைத்தியாரா உள்ளேயுமே செட்டுடா அப்படின்னு என்ன சொல்கிறேன்.